ஐடிஐ படித்தவர்களுக்கு மின்வாரியத்தில் வேலை கிடையாது என்றும் அனைத்து வேலைகளையும் தனியாருக்கு வழங்க மின்சார வாரியம் உத்தரவிட்டிருப்பதாகவும் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல் படித்துவிட்டு வேலையில்லாமல் காத்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்வாரியத்தினுடைய இந்த முடிவின் பின்னணி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், மின்வாரியம் இந்த முடிவுக்கு வந்ததற்கான பின்னணி என்ன? அடுத்த கட்ட நகர்வு இந்த விஷயத்துல என்னவாக இருக்கும்? வணக்கம் காயத்ரி. தமிழக மின்சார வாரியம் முழுக்க முழுக்க பல்வேறு நிலைகள்ல பல்வேறு பணிகளை தனியார் மயமாக்கப்பட்டு வருவதாக ஊழியர் சங்கங்கள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இதற்காக பல்வேறு போராட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து மின்வாரியம் பல பணிகளை தனியாருக்கு கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த வரிசையில் தான் தற்போது இந்த முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மின்வாரியத்தின் தலைமை பொறியாளர் திரு ரவிச்சந்திரன் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவானது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மேற்பார்வை பொறியாளர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்கிறாங்கன்னா, மின்வாரியத்துல அடிமட்ட அதாவது கீழ்நிலையில நேரடியாக மக்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மின்பழுது ஏற்பட்டால் சரி செய்யக்கூடிய பணியில இருக்கிறவங்க ஹெல்பர் மற்றும் ஃபயர்மேன் என்ற இரண்டு பிரிவை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் இந்த பணிகளை ஈடுபடுறாங்க. ஐடிஐ முடிச்சவங்க இந்த பணிகளில வந்து சேர்வதற்கு கல்வித் உதவியாக ஏற்கனவே நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில அரசு ஐடிஐ மற்றும் தனியார் ஐடிஐ கல்வி நிறுவனங்கள்ல படிப்பை முடிச்சு கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 2,000 அதிகமானவர்களை வேலைவாய்ப்பு இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தலைமை பொறியாளர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் தனியார் மூலமாக அனைத்து மின்வாரிய அலுவலகங்களிலும் காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களில் ஒவ்வொரு அலுவலகத்திலும் 20 தனியார் மூலமாக நியமனம் செய்து கொள்ளலாம் என்று அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு மாதம் 12,360 சம்பளம் வழங்கப்படும் என்றும் ஆண்டுக்கு 5 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 3 இந்த தனியார் நிறுவனம் மூலமாக இந்த ஊழியர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்றும், தேவைப்பட்டால் கூடுதலாக 1 அதாவது 4 தனியார் நிறுவனம் மூலமாக இந்த ஹெல்பர் மற்றும் வயர்மேன் என்ற இந்த பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக தேர்வு செய்யப்படும் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு 1,80,88,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் இந்த தகவலில் தெரிவித்திருக்கிறார். இது படித்த இளைஞர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் படித்தவர்கள் இருக்கும்போது தனியார் நிறுவனம் மூலமாக இப்படி பணியாளர்களை நியமனம் செய்வது தேவையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தொழிற்சங்க நிர்வாகிகளிடையும் இந்த உத்தரவானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உத்தரவை மின்வாரியம் கைவிட வேண்டும் என்றும், நேரடியாக அரசு ஐடிஐ படித்தவர்களை நேரடியாக அரசு பணியில் நியமனம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது காயத்ரி. இப்ப மின்வாரியம் இந்த முடிவு எடுத்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது? அதே மாதிரியே படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய மத்தியில, இளைஞர்களுடைய மத்தியில இந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு? அவர்கள் தரப்புல ஏதேனும் நம்ம கிட்ட தகவல் பெற முடிஞ்சதா? அதே மாதிரியே தொழிற்சங்கத்தினர் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க? அதாங்க, இது ஏற்கனவே பார்த்தோம்னா நிறைய துணை மின் நிலையங்கள், சென்னையிலேயே கூட பல துணை மின் நிலையங்களை பராமரிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தனியாருக்கு சாரை வார்க்கப்படுகிறது. அவர்களுக்காக ஆண்டுதோறும் பல 1,00,000 இந்த மெயின்டெனன்ஸ் செலவு என்று அவர்களுக்கு தனியாருக்கு வழங்கப்படுகிறது. இப்படி துணை மின் நிலையங்களில் துவங்கி தற்போது பணியாளர்கள் நியமனம் வரை தனியாருக்கு மின்சார துறையில் நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்களுக்காக இந்த நிதி முழுவதும் செலவு 1,00,000 சம்பளமாக வழங்குவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக, முக்கியமாக சிஐடியு உள்ளிட்ட தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள். சமீபத்தில் கிட்டத்தட்ட 1 முன்பாக கூட தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் தொழிற்சங்கங்கள், அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் கூட நடத்தினார்கள். இதுபோன்று தனியார் மயமாக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது, எந்த பணி நியமனங்களாக இருந்தாலும் நேரடியான முறையில் செய்ய வேண்டும் என்று, தனியாருக்கு வழங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது படித்தவர்கள் மத்தியில் கூட இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரடியாக தேவையான பணி நியமனங்களை, காலி பணியிடங்களை அரசு துறை மூலமாக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்படி ஒவ்வொரு பணியையும் இப்படி தனியார் மூலமாக இப்படி குறுக்கு வழியில் இப்படி இதுபோன்று பணி நியமனங்களை செய்வது ஏற்கத்தக்கது அல்ல, இது வந்து தங்களை மிகப்பெரிய ஒரு பாதிக்கிறது என்பதுதான் படித்தவர்களுடைய ஒரு கோரிக்கையாக, ஆதங்கமாக இருக்கிறது. எனவே படித்தவர்களை நேரடி பணி நியமனம் மூலமாக பணி நியமனம் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் முதல்வரும் தலையிட்டு இது போன்றே மீண்டும் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் படித்த இளைஞர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.